हाई फ्रेंड्स वेलकम टू दुबा समय इनके वो मटन स्पाइसी कुड़म से वांग पाकल अद्क चेनल फर्स्ट टाइम पाक सब्सक्रेबूंग मरकाम बेल बटने क्लिक पड़ूंग मटन स्पाइसी कुड़म को पातरल ना अरे किलो मटन रेयर कप चायर मूणु पढ़ तक रे टी स्पून मिगू अर टी स्पून मंज तूल उपान अल्व मूणु ड्रै चिल्ली टू टेबल स्पून मिग ए वन टेबल स्पून धनिया और कपड़ें फर्स्ट नम्बर वदक वाला वदकल इदक ऊतिको मिग धनिया मिग पटको और टू मिनट सॉट पड़ो वेंगाय ऐड पनिकोंगा हम एल्लाती वादकीते अरे के पूरों रुम्ब ईसियान कोड़म्मों कोड़ा अदे मरी स्पाइसिया नल्ला अरकों कोड़म्दु நல்லா வதக்கிடுங்க கலர் சேஞ்ச் ஆகணும் அந்த அளவுக்கு வதக்கிடுங்க இப்போ நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிரலாம் இந்த குழம்பு வந்து இட்லி தோசை பூரி சாதத்துக்கும் நல்லா இருக்கும் கண்டிப்பா வீட்ல செஞ்சு பாருங்க உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடுங்க மிளகாய் தூள் तेंगा हल्ला मिक्स पनी तो है पेपरों उनको नल्ला कारमा रखों आदो लमल रेड चिल्ली पोड़ों आदों कारमा रखों ना मलगा तुला सेत्र के नल्ला स्पाइसी आप इन द करंडे नल्ला स्पाइसी सापरों कंडीपाय द सेंजी परंगे और 5 मिनट सॉट आगटो अब नम आर वे अरेकल 5 मिनट्स ना सॉट आम आ रचरल
இப்போ நம்மளுக்கு ஆறிடுச்சு, அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. டூ டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்சி வச்சுருக்க விழுத ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஆல்ரெடி நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம். இப்போ நம்ம மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மட்டன் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காரம் பத்தலைன்னா இந்த ஸ்டேஜ்லேயே காரம் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம கறி வெந்த பிறகு மிளகாத்தூள் ஆட் பண்ணணும், மிளகா ஸ்மெல் போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இப்போவே ஆட் பண்ணிட்டிங்கன்னா நல்லா கறிலையும் நல்லா ஊறி இருக்கும். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 10 விசில்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க கறியை. இல்லை நீங்கள் வாங்குற இடத்துல கறி சீக்கிரமாக வெந்துடணும், அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ கவர் பண்ணி 10 விசில்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம். சோம்பு போட்டுக்கோங்க 1 டேபிள் ஸ்பூனு, எண்ணெய் ஊற்றிருக்க 2 டேபிள் ஸ்பூன். இப்போ குழம்புல போட்டுடலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மட்டன் ஸ்பைசி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.